ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நீட் ப்ரிப்ரேஷன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம புது லெசன் ஆரம்பிக்கலான் இருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற லெசன். அது வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் லெசனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பீரியாடிக் டேபிள்லேருந்து ஒவ்வொரு வருஷம் எத்தனை கொஸ்டின் வருது அண்ட் அந்த வர்ற கொஸ்டின்லாம் வந்து எந்த டாப்பிக்லேருந்து வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இதை தெரிஞ்சுக்கிட்டால் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் படிக்கும் போது இன்னும் ஆர்வமாக இருக்கும். வா, இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் வருமா, அப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு படிப்பீங்க நீங்கள். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். பீரியடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் அட்டெம்ப்ஸ் அப்படின்னா இப்போ இந்த நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ்ஸ், டாபர்னஸ் ட்ரேட்ஸ், அப்புறம் லாத்தர்மேயர்ஸ் கர்வ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தியரி டாபிக்ஸ். ஜஸ்ட்டு பார்த்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சின்ன டாபிக் தான், ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கடைசியாக பார்த்துடலாம். ஓகே, கடைசியாக வந்து இந்த ப்ரீவியஸ் அட்டெம்ப்ஸை கடைசியாக பார்த்துடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லே பார்த்தா தியரி டாபிக் போர் அடித்து தூக்கம் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அண்ட் பீரியாடிக் டேபிள் பேசிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிற டாபிக். பீரியாடிக் டேபிளோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது பீரியாடிக் டேபிள்னா என்னது, பீரியாடிக் டேபிள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு குரூப்பு குரூப்னால் என்னது, பீரியட்னா என்னது, ஒவ்வொரு குரூப்லேயும் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்கு. இந்த வீடியோவில் இன்னொன்று நிறைய ட்ரிக்ஸு நான் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த ட்ரிக்கை வந்து நான் தனியாக செய்யலை, என்னோடய தங்கச்சி இருக்கா 5th ஸ்டாண்டர்டில், அவளும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நான் என்னோடய நீட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் நிறையா, அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ பீரியடிக் டேபிள் ஃபஸ்ட்டு பார்க்க எப்படி இருக்கும், அதுதான் பேசிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு எதுக்கு தெரியணும், இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குரூப் அண்ட் பீரியட், அதாவது ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருவாங்க, குரூப் அட்டாமிக் நம்பர் 54 எந்த குரூப்பில் இருக்குது, எந்த பீரியடில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, எந்த எலிமெண்ட் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. 54 வந்து எந்த எந்த குரூப்பு எந்த பீரியடில் இருக்குது, 54 அட்டாமிக் நம்பர் எந்த எங்கே இருக்குது பீரியடிக் டேபிளில் அப்படின்னு கேட்பாங்க. 106 அப்படின்ற அட்டாமிக் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீரியடிக் டேபிளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ட்ரிக்ஸோடு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் மூணாவது டாபிக் என்னதுன்னா ரொம்ப சின்னதான டாபிக், ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுற டாபிக் தான். அட்டாமிக் நம்பர் 100 118 வரைக்கும் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ட்ரிக்கு, சூப்பரான ட்ரிக் ஞாபகம் வச்சுருக்கேன், அதை படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ 100 to 118 எலிமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குரூப் அண்ட் பீரியட், அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து எந்த குரூப்பில் இருக்குது, எந்த பீரியடில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி ஒரு அட்டாமிக் நம்பர், நான் சொன்ன மாதிரி ஒரு அட்டாமிக் நம்பர் 88 அப்படின்னு சொல்லிவிட்டு இது எந்த குரூப்பில் இருக்குது, எந்த பீரியடில் இருக்குது, பீரியட் 2, பீரியட் 4 அப்படின்னு, குரூப் 4 அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் கரெக்டாக. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட், பீரியடிக் டேபிள் உடைய ட்ரெண்ட்ஸ், அதாவது இதோ இங்கே பாருங்கள் மல்டி கலரில் ஸ்டார்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது இதுதான் வந்து இப்போ இந்த லெசன்லேருந்து 100 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 90 கொஸ்டின்ஸ் இதில் இருந்து தான் வரும். பீரியடிக் டேபிள் தான் வந்து ட்ரெண்ட்ஸ் தான் வந்து 90% கொஸ்டின் வருது. இப்போ நீங்கள் பிவைக்யூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிவைக்யூஸ்னால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம முடிச்சுட்டு இதை வந்து ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி, அதாவது இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அப்புறம் அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னது, அட்டாமிக் சைஸ், அட்டாமிக் ரேடியை, அயோனிக் ரேடியை, அப்புறம் வேறு என்னது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அது மாதிரி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த ட்ரெண்ட்ஸ், அதாவது பீரியட் டேபிளில் மேலே அலாங் த குரூப் போனால் என்ன, அலாங் த பீரியட் போனால் என்ன, அது எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரெண்ட்ஸை வந்து ஒன்று விடாமல் பார்த்துடலாம். ஓகே, வித் எக்ஸப்ஷன்ஸ், எக்ஸப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக்கும் கொடுப்பேன். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பீரியட் டேபிள்லேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள்.